சமகால சகவாசிகள் அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டிஆர் ஸ்காட் ஒய்டி அண்ட் ஐ ஆம் யுவர் டிஆர் கிளாடி. ஓகே, தட் மோஸ்ட் 45th எபிசோட் ஆஃப் ரூம் மேட்ச் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 93 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. ரூம் வந்து 100 ஃபுல்லாக ஆச்சு. கரெக்டாக லாஸ்ட் டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறப்ப நிறைய பேர் வெளியே போயிட்டாங்க. அது என்ன எனக்கே தெரியல, எனக்கே கொஞ்சம் கிளிச்சான மாதிரி தான் இருக்குது. இதில் எப்படி நான் இது பண்ண போகிறேன்? ஓகே, ஒரு வழியாக மேனேஜ் பண்ணிட்டேன் அந்த கிளிச்சை. ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எந்தெந்த டீம் வந்திருக்காங்க டக்குன்னு வாசிக்க நேரம் இல்லை. ஸோ எந்த டீம் ஏதாச்சும் புதுசாக வந்தால் அந்த டீம் பேர் மட்டும் சொல்கிறேன். ஓகே, டி விங்ஸ் டீம் புதுசாக வந்திருக்காங்க. வேறு வந்து பாய் கோல்டி டீம் புதுசு. அடுத்து வந்து ஃபரி ரெட்னு ஒரு பிளேயர் புதுசாக வந்திருக்காரு. ப்ரோ டீம் ஃபாக்ஸ் கில்டன் ப்ரோ, நீங்கள் மறக்காமல் எங்களுக்கு வந்து டேரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு, அப்போ நான் டோர்னமெண்ட் ஸ்லாட் தர முடியும். அப்புறம் ஃப்ளாஷ் ரிக்னு ஒரு டீம் புதுசாக வந்திருக்கு. ஓகே, சூப்பர். அப்புறம் கேங் கோட் பிளாக் கைஸ்னு ஒரு டீம் புதுசு. அப்புறம் ஏடபிள்யூ வினோத், எஸ்என் நவீன் இவங்களும் புது டீமு. அப்புறம் பிளாக் டெவில், ராமன் கிஷோர் இவங்களும் புது டீம். ஓகே ப்ரோ, ஃப்ரீக்ஸ் ராம், வினோத் ரைடன், ட்ராஜன் அன்பு, ஸ்ட்ராங் பிரேக்கர் இவங்களும் புது டீமு. PS4 ரேஞ்சர் அவங்களும் புது பிளேயர். வேறு யார்? SKS சுதன். ஓகே, யாராச்சும் பிளேயர் பேர் விட்டு போயிருந்தாங்களா மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ, உங்கள் எல்லா டீமையும் வந்து டிஆர் ஸ்காட் ஒய்டி மிக மிக என்ன சொல்கிறது அன்புடன் வரவேற்கிறோம். எல்லாத்துக்கும் அந்த டிலேக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கே. ஓகே, ஹிட்மேன் பசங்க இங்கே குதிஸ்டர் ஆல்ரெடி வந்துட்டு இங்கே ரெண்டு டீம் போயிட்டுருக்காங்க. உல்ஃப் பிரபா டீம் ஃப்ளாஷ் ரிக் டீம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டீம் போகிறாங்க? இங்கேயே மூணு டீம் போயிட்டுருக்காங்க. கேங்கோ டீம், மொத்தம் மூணு டீம் இங்கே இறங்க போகிறாங்க. இவங்க உல்ஃப் பிரபா டீம் வந்துட்டு லிட்டரலி சி பில்டிங் போல. இங்கே சி பில்டிங் ரெண்டு டீம் இறங்குறாங்க. கேங்கோட்டும் ஃப்ளாஷ் மாப்பும் இறங்குறாங்க. யார் யாருக்கு கன்று கிடைக்குன்னு பார்க்கலாம். பிரேம் 2127 இங்கே பாருங்கள், வேறு லெவல் அல்ட்ரா லெவல் கிளிச்சில் போயிட்டுருக்காரு. இன்னும் மாடியில் ஏறதே பேராசூட்டில் ஏற மாதிரி காட்டுது, ஆனால் அவர் ஏறிட்டு தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு லெவல். இப்போ யாரோ நாக் ஆகிட்டாங்க. பிளேட்ஸ் இவங்க பீஸ்ட் வந்து நாக் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, யார் அவங்களை அடித்தது? இங்கே பாருங்கள், இவருக்குமே பிளாக் ஐக்குமே வந்துட்டு ஸ்ப்ரே போயிட்டுருக்கு. ஓகே, ஃப்ளாஷ்ரிக் வந்து பிளேட்ஸ் பீஸ்ட்டை வந்து நாக் பண்ணியிருக்காரு. ஓகே, கொன்னே விட்டார் அவர். ஓகே, இங்கே மேலேயும் ஆள் இருக்காங்க, கீழே குதிச்சிட்டாங்க. ஓகே, பத்தாம் நம்பர் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கேங் புவிக்குமே ஷார்ட் கன் தான் இருக்குது. கேங் புவிக்கு படி விழுந்துக்கிட்டு இருக்கு. அடிக்கிறது யார்? ஃப்ளாஷ் ஷப் அடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, ஃப்ளாஷ்ரிக் ஆல்ரெடி ஒரு கில் எடுத்திருக்கப்போ ஃப்ளாஷ் ஷப் வந்து ஆல்ரெடி ஸ்ப்ரே போட்டு ஒரு அடிச்சிட்டு இருந்தால் கேங் கோட் வரங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு. ஓகே, பிரேம் 2127க்கு இன்னும் ஷார்ட் கன் தான் கிடச்சிருக்கு. ஸோ லிட்டரலி ஓடிக்கிட்டு தான் இருக்காரு இன்னும் அவர். இப்போ வந்துட்டு இவங்க டீம்னா ஆல்ரெடி ரெண்டு நாக்கு. இப்போ கேங் கோட் மட்டும் தான் இருக்காரு. கேங் கோட் ஏதாச்சும் முடிவு எடுத்து இறங்கி போய் அடிச்சா மட்டும் தான். ஓகே, தலைவர்கிட்ட கன் இருக்குது, இப்போ ஏதாச்சும் போய் பண்ணுவாரான்னு பார்ப்போம். ரெண்டு கன் வச்சிருக்காரு. ஓகே, இது வந்து ஆல்ரெடி டீம்மேட்ஸோட ஷேர் பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள அவங்க நாக் ஆகிட்டாங்க போல. அங்கே வேறு டிஆர்இஓ எங்கேயோ வந்துட்டு இதில் நாக் ஆகிட்டிருக்காரு. ஓகே, ஒரு பேண்டேஜ் போட ஆரம்பிச்சிட்டு வாங்க, நோர் பண்ணியை போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, நோவாவில் வந்து ட்ரோஜன் கிரைட் இவரி இன்னொரு ஸ்குவாட் வந்திருக்கு. TNT4 அண்டனோ ராகோவேல் வேறு யாரையும் நாக் அடிச்சிட்ருக்காரு. இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. யார்? டிஆர் டைசன் நாக் ஆகிட்டாரு. ஓகே, டிஆர் ரியோவை காலி பண்ணிட்டாங்க. ஓகே, டிஆர் லெஃபின் டீம் இங்கே இருக்காங்க. ஓ, டிஆர் லெஃபின் டீம் தான் டைசன் நினைக்கிறேன். ஆமாம், டைசன் டிஆர் லெஃபின் டீம் தான் டைசனை காலி பண்ணிட்டாங்க. டைசன் யார் அடிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இவரி, ஜேட், ஓபி அவங்க தான் அடிச்சிருக்காங்க. ஓகே, இவங்க எப்படி டிஆர் டீமுக்கு முன்னாடி ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் புது டீம் ஃபஸ்ட்டு, இப்போ தான் ரூம் மேட்ச்க்கு வராங்க நம்ம ரூம் மேட்ச்சுக்கு. ஓகே ப்ரோ, உங்கள் ஆட்டத்தை காட்டுங்க. ஓகே, இப்போது டிஆர் சாசிக்கு ப்ரோ வந்துட்டு M762 வச்சுருக்காரு. ஓகே, இங்கே வந்து ஹண்டர் ஹல்க் வந்துட்டு எங்கேயோ கிரி அடிச்சிட்டாரு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நிறையா டீம் இருக்குது. இங்கே வேறு ட்ராப் உழுகுது, கிரியை முடிச்சிட்டாங்க. ஓகே, ஹவாக் பாடி வந்து ரமணன் கிஷோர் அடிச்சுட்டு இருக்காரு. வேறு எங்கே ஃபைட் போகுது? இங்கே பாருங்கள், டிராகோவேலு டீம். ஓகே, டிராகோவேலு டீம் அப்படியே நாலு பேர் ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே தான் ரமணன் கிஷோரையுமே நாக் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே தான் இப்போ வந்துட்டு ஏடிவி பீஸ்ட் மட்டும்தான் இருக்காரு. ஏடிவி பீஸ்ட்டுமே ஷார்ட் கன் தான் இருக்காரு. ஓ, ஷார்ட் கனில் அடித்தார், ஆனாலுமே டிராகோவேலு அழுத்தி விட்டார். ஓகே, சூப்பர். இவங்க வந்து டிராகோவேலுக்கு இப்போ ரெண்டு கிலோ, உங்களுக்கு ஒரு கிலோ, மொத்தம் மூணு கிலோ எடுத்துருக்காங்க. ஹாவோ ஹவாக் பட்டி இவங்க டீம், டிராகோவேலு இவங்க இவங்க டீம் ஒரு ஆள் மட்டும் தள்ளி வேறு எங்கேயும் இருப்பார் போல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மில்டாவில் எக்கச்சக்கமான டீம் இருக்குது. ஒன்று ரெண்டுன்னு சொல்லக்கூடாது, எக்கச்சக்கமாக ஏகப்பட்ட டீம் இங்கே தான் இறங்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்த்துரலாம். என்னப்பா இங்கே வந்து சவுண்டே காணோம்? ஓகே, இங்கே வந்து ஹிட்மேன் ஃபஸ்ஸாக அவங்க டீம் இருக்குது உள்ளே. அடுத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா யார் டீம் இருக்குது? நிர்மல் தினா அவங்க ஸ்குவாட் இருக்குது. பின்னாடி அக்கேட் வைப்பர் உங்கள் ஸ்குவாட் இருக்குது. ஓகே, எல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்காங்க, நமக்கு தான் பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டியிருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ ஸ்லேயர் வந்து எமீர் சஞ்சய் அடிச்சுட்டு இருக்காரு. ஓகே, சைக்கோ ஸ்லேயர் இன்றைக்கி வந்து மில்டா பவர் போயிருக்காரு அதிசயமாக. இங்கெல்லாம் போக மாட்டாங்களே அவங்க. ஓகே, லைன் எதுவும் இதில் வந்துச்சா என்னன்னு தெரில. லைன் இதில் வந்துச்சா ஞாபகம் இல்லையே ப்ரோ. ஓகே, இவங்க வந்துட்டு சைக்கோ ஸ்லேயர் இவங்க பக்கத்தில் வந்து ஏடபிள்யூ வினோத் இவங்க இருக்காங்க, இவங்களுமே இங்கே இருக்காங்க. ஏடபிள்யூ வினோத் இங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு டிபி எடுத்த உடனே. ஓகே, எப்படி ஒரு ஃபைட் எடுப்பார்னு பார்ப்போம். அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இங்கே செவர்னில் நிறையா டீம் இருக்குது. செவர்னில் வந்து ஜீவா சஞ்சய், ஸ்னேகன் சுரேஷ், செம்பரர் கிங் இவங்களாம் இருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து சன்னி கில்லர். ஓ, சன்னி கில்லர் வந்து ஆல்ரெடி ஜீவா சஞ்சய் நாக் வச்சுருந்துருக்காரு. ஓகே, வேறு லெவல். இப்போ வந்து சன்னி கில்லர் எங்கே இருந்திருக்காரு? அவர் வந்துட்டு சர்ச்சுக்கு மேலே இருந்திருக்காரு. ஓகே, இங்கே தான் ஸ்னேகன் சுரேஷ் என்ன எப்படி இருக்காரு? ஸ்னேகன் சுரேஷ் இங்கே வந்து பாம் தூக்கி போட போகிறார் போல்.
ஓகே, பாம்பு தூக்கி போட்டிருக்காங்க. டிடபிள்யூ ஹெவன் டீம் இங்கே வராரு, பப்ஜி வைப்பர் சுற்றி வராரு. பப்ஜி வைப்பருக்கு இங்கிட்டு சுற்றி வந்தால் வேறு லெவலில் வியூ கிடைக்கும், ஆனால் வந்துட்டு ப்ரோ வரல. இப்போ டிடபிள்யூ ஹெவன் ப்ரோ மாட்டிக்கிட்டார்னு தான் சொல்லணும். டிடபிள்யூ ஹெவன் ப்ரோ ரெண்டு பேருக்கு அடித்தாங்க, வேறு லெவல் ஓபி பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே பப்ஜி ஸ்னைப்பர் வந்துட்டு ஸ்னேகன் சுரேஷை நாக் பண்ணிட்டாரு. ஓகே சூப்பர். ஆனால் வந்துட்டு ஜீவா சஞ்சய் இங்கே ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் வந்து சன்னி சிசி வந்து ஏறி வந்திருக்கணும், ஆனால் வந்து அவங்க வரலை. இது வந்துட்டு ஒரு லிட்டரல் பீட். அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜீவா சஞ்சய் ப்ரோ. அங்கே ஒரு ஸ்ப்ரே போட்டு வருமே நாக் பண்ணிட்டாங்க. இந்த டயத்தில் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எம்பரருக்கு இங்கே கொஞ்சம் பேக்கப் வந்து நல்லா இருந்திருக்கும், ஆனால் தலைவர் ஆஃப்லைன் போல் அப்படியே படுத்துருக்கிறார் ஷார்ட் கன் எடுத்து. ஸோ வந்துட்டு அவங்க டீம்னால எதுவுமே பண்ண முடியாது. ஓகே குட் ஃபைட் ப்ரோ, பேக்கப் காலில் அதனால் இறந்துட்டாங்க. அடுத்துவாங்க வேறு எந்த டீமை போய் பார்க்கலாம். அடுத்தவங்க டிசிக்கு இல்லை டீம், இவங்கள தான் வந்து டேரெக்ட் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கோம். ப்ரோ டோர்னமெண்ட் நீங்கள் செலக்டட் ஸ்லாட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸோ வந்துட்டு மறக்காமல் டேரெக்ட் மெசேஜ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. சன்னி சிசி ஓ எம்பரர் கிங் அடிச்சிருக்காங்க. ஓகே ஓ படிச்சதே இப்போ தான் காட்டுதா. ஓகே ஓகே நிர்மல் தீனா அவங்க இங்கே இருக்காரு. ஓகே நிர்மல் தீனா ஸ்குவாட் இங்கே தானே இருந்துச்சு. அவங்க வந்து ஃப்ளாஷ் இருக்கவங்க அடித்தாங்க. ஹண்டர் ஹல்க்குன்னு ஒரு பேர் வந்திருக்காரு, அவர் எங்கே இருக்காருன்னு வேறு தெரியலையே. ஹண்டர் ஹல்க்கு ஓ கண்ணன் ஓ ஹிட்மேன் பசா, ஹிட்மேன் பசா அவங்க நாக் அடிச்சிருக்காரு. ஓகே இவங்க டீமில் யாரும் நாக் ஆயிருக்காங்களா? இவங்க டீம்லேயுமே வந்துட்டு ஹிட்மேன் பசா டீம்லேயுமே நிவாஸ் நிவி நாக் ஆயிருக்காங்க. ஓகே நிர்மல் தீனா கிட்ட தான் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இங்கேருந்து பாம் மேலே போகுது. ஃபஸ்ட்டு பாம் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இங்கே ட்ராஜன் கிரேட் நாக்கு, எங்கே நோவர் போனியெல்லாம் இங்கே பின்னாடி நிர்மல் தீனா எஸ்கேப் ஆக பார்த்தாரு. ஓகே ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டான்னு தான் சொல்லணும். இங்கேருந்து நிவாஸ் நிவி வேறு நாக்கு. இப்போ ஹிட்மேன் ஃபஸ்ட்டு சுற்றி வரது அவங்க பார்க்கவே இல்லை ரெண்டு பேருமே. ஹோஸ் நோ ஐடியா. ஸோ வந்துட்டு லிட்டில் பிட் ஈஸியாக அடி வாங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்துமே ஒரு ஸ்ப்ரே போட போனார் யூசியில், அதுவும் வேஸ்டட் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போது அவங்க இங்கே உட்காந்து ரிவைவ் பண்ண பார்க்குறாங்க. ரிட்டர்ன் நம்பர் டீமில் வந்துட்டு இன்னொருத்தர் இருக்கார், ஆனால் அவருமே நாக்கில் தான் இருக்கார். கண்ணன் ஆனந்த் ப்ரோ, கண்ணன் ஆனந்த் ப்ரோட்ட கன் இல்லை. ஸோ வந்துட்டு லிட்டரலி அவர் வந்துட்டு ஷார்ட் கன் வச்சுட்டு மேலே தான் படுத்துட்டுருக்கிறாரு. ஓகே இப்போ அவங்களாம் லூட் அடிச்சுட்டு பொறுமையாக தான் மேலே ஏறி வருவாங்க. அடுத்து வாங்க வேறு எந்த டீம் இங்கே பாருங்கள். T44 இங்கே ஃபைட் போயிட்டுருக்கு. இவங்க டீமில் வந்துட்டு டிஆர் லெஃபினை நாக் பண்ணியிருக்காங்க. டிஆர் லெஃபினை நாக் பண்ண தெரியல. இவங்க வேறு லெவலில் தான் ஆடுவாங்க போல். ஓகே ஒரு கொஞ்சம் கேம்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணிப்போம். ஓகே வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ட்ரோஜன் கிரினேட்டுக்குமே லைஃப் கம்மியாக ஆகிடுந்துருக்கு. இங்கே வந்து TT4 வந்து அடிச்சிட்டாங்க. ஓகே இப்போ வந்துட்டு லிட்டரலி பேக் அடிக்கிறாங்க. டிஆர் லெஃபினுமே இன்னும் ரிவைவ் பண்ணலை. டிஆர் சாசுகி ப்ரோவுமே இப்போ நாக் ஆகிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து டிஆர் காஜா ப்ரோ மட்டும்தான். ஹஜா ப்ரோ என்ன பண்ண போகிறாரு பார்க்கணும். இப்போ கடைசியாக தனியாக விட்டாங்க. இப்போ தலைவர்கிட்டமே யூஎம்பி மட்டும்தான் இருக்குது, UMP 45 மட்டும்தான் இருக்குது. ஓகே இப்போ அவங்க டீம்லேயுமே வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பிளேயர் நாக்கு இன்னொருத்தர் லைட்டாக நான் ரிவைவ் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ ரெண்டு பேருக்கு லைஃப் ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்துட்டு இன்றைக்கி இவ்வளோ ஒரு டீம் வேறு லோல் பண்ணி விட்ருக்காங்க. ஓகே டிஆர் சாசிக்கு ப்ரோ அங்கிட்டு போயிட்டுருக்காரு. முன்னாடி வந்து அவரையுமே அடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இவ்வளோ ஒரு ஜேட் ஓபி இப்போ வந்து ஓ டிஆர் காஜா ப்ரோ எப்போயே அடிச்சிங்க, அவர் தான் இங்கேருந்து அடிச்சிட்டாங்க போல். நம்ம இங்கே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓகே சூப்பர். ஓகே அடுத்து வந்து பாருங்கள், இங்கே வந்துட்டு வெண்டேட்டா ஸ்குவாட் வந்துட்டு ப்ரெஸ்மோர்க்கில் இருக்காங்க. இவங்களுக்கு பக்கத்தில் எந்த ஸ்குவாடுமே இல்லை. ஸோ நோ இஷ்யூஸ். இப்போ வந்துட்டு 25 டீமில் ஆரம்பிச்சு இப்போ 18 டீம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டி விங்ஸ் டீம்கிட்ட வந்துட்டு சைக்கோ ஸ்லேயர் இவங்க போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லை ஆல்ரெடி இவங்க பக்கத்தில் இன்னொரு டீம் இருக்குது. எம்எஸ்லாம் நல்லா தானேப்பா இருக்குது. ஓகே சைக்கோ ஸ்லேயர் வந்து ஏடபிள்யூ மினா தடிச்சிட்டாரு. சைக்கோ ஸ்லேயர்கிட்ட போகணும். இப்போ நம்ம வந்துட்டு இப்போ எஸ்என் நவீன் மட்டும்தான் இருப்பார். எஸ்என் நவீனுமே இங்கே நிற்கிறாரு. சைக்கோ ஸ்லேயர்கிட்ட அந்த டீம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இவங்ககிட்ட வந்து எந்த டீமுமே இல்லை. ஸோ வந்துட்டு அவங்க லிட்டரலி நோ இஷ்யூஸ் பொறுமையாக வருவாங்க. டி விங்ஸ் கிட்ட தான் ஒரு பிளேயர் நிற்கிறாரு. இங்கேருந்து கார்னன் ரிப்போர்ட்லாம் பார்க்குறாங்க. டெடி பியர்னு ஒரு பிளேயர் வந்திருக்காரு. ஓகே யூஎம்பி வச்சுருக்காரு தலைவர். டி விங்ஸ் பேர் அவரும் யூஎம்பி தான் வச்சுருக்காரு. இப்போ எல்லோரும் பேர் டிஎஸ் M4 JR. ஓகே இப்படி தான் வச்சுக்கணும். ஓகே இவங்ககிட்ட யூசி இருக்குது. யூசி யூஎம்பி தாம்சன் யார்கிட்டையுமே வந்துட்டு ஏஆர்லாம் இல்லை. ஓகே தலைவர் இதில் ஏறி ஓடிலாண்டுக்கிட்டு இருக்காரு. எஸ்என் நவீனை பார்த்துட்டாங்க. எஸ்என் நவீனுமே பார்த்துட்டாரு, ஆனால் ஸ்ப்ரே போடலை. எஸ்என் நவீனை வந்து அடிச்சிட்டாரு. ஓகே சூப்பர் வேறு லெவல். ஆனால் தலைவர் வந்து அழகாக இறங்கி வந்தார், அதை வந்து அவர் எஸ்என் நவீன் நோட் பண்ணவே இல்லை. ஸோ அசால்ட்டாக இங்கே எங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் தலைவர் நேக்க மேலே ஏறி வந்துட்டார், ஆல்ரெடி ஸ்பாட் பண்ணிட்டார் போல். அடுத்து வந்து பாருங்கள், டிஆர் ஒஸ்ட் டீம் இங்கே இருக்காங்க. டிஆர் ட்ராகோ தீபக் நருட்டோ ஒஸ்ட் இவங்களாம் ஒரு டீமில் விளாட்றாங்க இன்றைக்கி. ட்ராகோ தீபக் நருட்டோ ஒஸ்ட். ஓகே 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 இங்கே லூட் அடிச்சுட்ருக்காங்க. நம்ம தலைவர் வந்துட்டு ட்ராகோ என்ன வச்சுருக்காரு, ட்ராகோ வந்து ஸ்காரல் வச்சுருக்காரு.
தீபக்கு M416 மினி நருட்டோ தலைவனாக வச்சுருக்கான். தலைவனும் ஸ்கேரல் தான். ஃபஸ்ட்டு வந்து M416. ஓகே, எல்லாருமே 5.56 கன் தான். ஸோ வந்துட்டு வேறு எந்த டீமை பார்க்கலாம். 21st டீம் இங்கே இருக்காங்க. ஓகே, சன்னி சிசி டீம் வேறு லோட் பண்ணி விட்டாங்க. யூனிவிஸ்டார் உங்கள் டீம் இங்கே இருக்குது. டிஆர் ஆசோல், டிஆர் ஸ்ரீ இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. சவுல் நவீன், யூனிவிஸ்டார் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. ஓகே, ஜோனுக்குள்ள வந்துட்டாங்க அவங்க ஆக்சுவலி. அடுத்து வந்து ஃபரி ரெட், ஹவாக் பேடி, ட்ராகோ வேலுஸ்காட், என்ன எங்கே நின்றுட்டு இருக்காரு ஹவாக் ஜீசஸ். ஓ மை குட்னஸ், தலைவர் வந்து ஆஃப்லைன் போல். ஸோ வந்துட்டு எப்படியும் ஜோன்லேயே செத்துருவார். நெட்டு கிடைக்காமல் போயிருக்கோம். ஓகே, இவங்க டீம் தான் உள்ள இங்கே ஆல்ரெடி ஃபைட் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வேறு யாரும் டீமும் இல்லை, நம்ம ட்ராகோ வேலு டீம் தான். இங்கேயா ஒரு ஆளை காணணும்னு யோசிச்சப்போ யோசித்தேன். ஓகே, சைக்கோ ஸ்லேயர் டீம் வந்து இங்கே ஃபைட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லை, கார் எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அவங்க. கார் சேசிங் போடுறாங்க, கார்லேருந்து அவங்க இறங்கிட்டாங்க. ஆனால் சைக்கோ ஸ்லேயர் டீம் கார் நிப்பாட்டாமல் மேலே போய்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ எப்படியும் இறங்கி போய் அடிக்க பார்ப்பாங்க. ஓகே, நம்ம எஸ்எஸ்ஏகே ப்ரோவோட வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உல்ஃப் கிரீஸ் இங்கே இருக்காரு. யூனிஸ்டர் ஓபி ஆல்ரெடி ஏறி போகிறாரு, போயிட்டு ஸ்னேக் ஆகிட்டாரு. அங்கே டெடி பியருக்கு ஒரு ஸ்ப்ரே. அங்கே பாருங்கள், மால்டை காக்டெயில் வேறு காற்றுல பறக்குது. டெடி பியர் இங்கேருந்து பார்க்குறாரு. இவருக்கு வந்து யூனிஸ்டர் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. யூனிஸ்டர் ஓபி ஒரு ஸ்ப்ரேயை போட்டு விட்டாருப்பா டீவிங்ஸ் M4. ஓகே, வேறு லெவல். இப்போ அடுத்து ரெண்டு டீம் இருக்காங்க, ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க இங்கே கார்கிட்ட. இங்கிட்ட வேறு டெடி பியர் இருக்கார். இப்போ எப்படி இந்த சுச்சுவேஷனை வந்து டெடி பியர் டீம் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. டீவிங்ஸ் டீம் ஓகே. அங்கே வேறு எம்பரர் வந்து ஃப்ரீக்ஸ் ராம், வினோத் ரைடன் இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. லாலா லலித் ப்ரோ முடிச்சே விட்டார் வினோத் ஐடனை. ஓகே, இப்போ தலை வந்து சுற்றி போகலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்குள்ளே எப்படியும் ரிவைவ் பண்ணிவிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க. ஓகே, என்ன ரிவைவ் பண்ணல அவங்க டீமில். ஒரு ரிவைவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜினிஸ்டர் ஓபி அவர் எடுத்த முடிவு சரியாக இருக்குமா? ஓகே, ட்ரோஜன் அன்பையுமே இங்கே நாக் பண்ணிட்டாங்க. ஓகே, இங்கே தான் ஃபைட் போயிட்டுருக்கு. லாலா லலித் ப்ரோ இருங்க, அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். முடிச்சிட்டாங்க அப்போ அதுக்குள்ளேயே. நாலு கிள்ளு எடுத்திருக்காங்க. டிசி கிள்ளர் மட்டும்தான் நாக் ஆகிருக்காரு பாம்பு போட்டு. அதுமாதிரி அவங்க டீம் மேட் போட்ட பாம்புன்னு தான் நினைக்கிறேன். வாங்க இந்த ஃபைட்டுக்கே போகலாம். ஓகே, இங்கே தான் இருக்காங்க. ஓகே, ஜினிஸ்டர் ஓபி வந்து டீவிங்ஸை திருப்பி நாக் அடிச்சிருக்காரு. ஓகே, டீவிங்ஸ் வந்து ஜெனிஸ்டர் ஓபிக்கு ஸ்ப்ரேயை போட பார்க்குறாரு. ஜெனிஸ்டர் ஓபி திருப்பி ஸ்ப்ரேயை, ஜெனிஸ்டர் ஓபிக்கு ஸ்ப்ரேயை போட்டாங்க. வேறு லெவல் பண்ணி விட்டாங்க. இப்போ உங்கள் டீமில் யார் எஸ்எஸ்ஏகே ப்ரோ மட்டும்தான் இருக்கார். சைக்கோ ஸ்லேயருமே வச்சு அழுத்திட்டாங்க. அந்த பேட் சுச்சுவேஷன் மேலே இருந்திருக்கலாம். அப்படி சுற்றி வர்றதெல்லாம் வந்துட்டு ஒரு பேடான ஐடியாவாக அமைஞ்சிருக்கு. இப்போ வந்துட்டு எஸ்எஸ்ஏகே ப்ரோ என்ன பண்ண போகிறான் தான் இருக்குது ஆட்டமே. எஸ்எஸ்ஏகே ப்ரோ வந்துட்டு கார் எடுத்துகிட்டு ஜெனிஸ்டர்கிட்ட போகிறான்னு தான் நினைக்கிறேன். ஜெனிஸ்டரையுமே இங்கே அழுத்தி விட்டாங்க. இப்போ எஸ்எஸ்ஏகே ப்ரோ என்ன பண்ணுவார், 1v4 சுச்சுவேஷன் எடுப்பாரா, இல்லை அடிச்சுட்டு ஒரு ஆள் மட்டும் முடிக்கலன்னு பார்ப்பாரா, இல்லை என்ன நடக்க போகுது என்பதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எஸ்எஸ்ஏகே ப்ரோ காரை நிப்பாட்டிட்டார். இது நல்ல முடிவு என்று நான் சொல்ல மாட்டேன். டீவிங்ஸ் மேலே தான் இருக்காரு. ஒரு ஸ்ப்ரேயை போட்டிருக்கணும், ஆனால் வந்துட்டு அவர் ஸ்ப்ரேயை போட்டார். ஓகே, சூப்பர் ஸ்ப்ரே நாக் ஆகிட்டார். ஓகே, வர எப்படியும் அழுத்தி விட்ருவாங்க. டீவிங்ஸ் எடுத்து வர்றாரு. ஓகே, அவரையுமே அழுத்தி விட்டார். ஓகே, சோலோ மேன் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஸ்எஸ்ஏகே ப்ரோ இப்போ ஹீல் பண்ணிட்டு அடுத்த ஃபைட்டுக்கு போகலான்னு என்கிட்ட அப்படி தான் சொல்லுவேன். இவரையும் அழுத்தி விட்டார். சரியான ரிவெஞ்ச் எஸ்எஸ்ஏகே கிட்டேருந்து. இது வந்து அவங்க எதிர்பார்த்துருக்கே மாட்டாங்க. டெடிபியர் டீம், டெடிபியர் தான் 3 கிலோமீட்டர் எடுத்திருக்காரு. அவருக்கு வேறு லெவலில் வியூ அமைஞ்சிருக்கும் போல். இப்போ அவருமே டீவிங்ஸுமே நாக் பண்ணிட்டாரு. இப்போ வேறு லெவல். தலைவன்ட்ட ஹீலிங் இல்லை, இப்போ ஹீலிங் எடுத்துட்டாரு. ஓகே, 4 பேண்டேஜ் கிடச்சிருக்காரு ரெண்டு. ஓகே ஓகே, ஜூஸ்லாம் எக்கச்சக்கமாக கிடச்சிருக்கு. இப்போ ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க டீமில் என்ன பண்ணுறாங்க, டெடிபியர் ஹெட்கிட் தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க டீமேட் ரிவைவ் பண்ணல. ஓகே, படுத்து ரிவைவ் பண்ணுறாரு. இப்போ எஸ்எஸ்ஏகே ப்ரோ அதை பார்த்துட்டு அடிப்பாரா, இல்லை அவர் வந்துட்டு நான் எனக்கு ஹீலிங் இல்லைப்பா, நான் ஹீலிங்கை போட்டு எது வந்தாலும் யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கிட்டு வர சைடில் நிறைய டீம் இறந்துகிட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் 1v4 சுச்சுவேஷன் பண்ணிகிட்ருக்கனால அவரை கவர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, உல்ஃப் ப்ரோப்பா வேறு இங்கே நாக் ஆகிட்டார். யுவோரி ஜேடி டீமாக வந்துட்டு ஹண்டர்களுக்கு, ஓ ஹண்டர்களுக்கு வேறு லெவல் பண்ணிகிட்ருக்காரு. அவர் நம்ம என்ன கவரே பண்ணாமல் இருக்கும். ட்ரோஜன் கிரனைட் வந்து ஓகே, இங்கேருந்து ஸ்ப்ரே போட்டு எஸ்எஸ்ஏகே முடிச்சிட்டாங்க. ஓகே ப்ரோ, குட் கேம் ப்ரோ எஸ்எஸ்ஏகே ப்ரோ. ஆனால் சொல்லக்கூடாது, டெடிபியர் டீமும் ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க. டெடிபியர் தான் அந்த ஸ்குவாடே முடிச்சு விட்ருக்காங்க. ஓகே சூப்பர். நான் டீவிங்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டெடிபியர் வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் உங்களுக்கு கிள்ளி எடுக்கவில்ல. தலைவன் பேக்கில் வேறு லெவலில் வச்சுருக்கான். அப்போ வந்து ஹண்டர்களுக்காக தான் தேடி கண்டுபிடிக்கணும். ட்ராகன் வெளியே யூனிவிஸ்டாரு, சன்னி சிஷி, டிஎஃப் இந்த டீம் இங்கே இருக்குது. டெடிபியர் அக்யூட்டிவ் பேர். இப்போ நான் அந்த டீம் தான் தேடிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஓகே, கில்லர் ஜேகேஇ, எஸ்கே சுதன் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. இப்போ சன்னி சிசி டீமே இங்கேருந்து ஸ்ப்ரே போகிறாங்க. ஹவாக் ஜீசஸ் அந்த டீமை முடிச்சிட்டாங்களா என்னென்னு தெரியல. ஹண்டர் வரதான் தேடிக்கிட்டு இருக்கேன், இருங்க பார்க்கலாம். ஹிட்மேன், ஃபசா, அக்வாமேன், யூகே நேர், பப்ஜி வைப்பர், டிஎஃப் ஆக்ஸி,
இஎல் ரிச்வின் டிஆர் ஆசோல் ஓகே ஹவாக் பேடி டிசி கில்லர் வில்லனு ட்ரோஜன் கிரனைட்டு ஓகே டிஆர் ட்ராகோ அவங்க ஓகே ட்ரோஜன் கிரனைட் டீமை கண்டுபிடிச்சா தெரிஞ்சு போயிடும். ஓவராலில் பார்த்தீங்கன்னா 25 நம்பர் டீம் அவங்க ஓகே. இதில் வந்துட்டு இவோரி ஜேடே 5 கிலோ எடுத்திருக்காரு. இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்குவாடை வைப் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இவாரி விசார்ட் மட்டும் நாக் ஆகிருக்காரு ஓகே. வேறு ஏதாவது ஓபி பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளும் ஓபி தான் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க ஃபைட் ஃபஸ்ட்டு கவர் பண்ணதோட சரி, ரெண்டாவது ஃபைட்டை கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம இங்கே எஸ்எஸ்ஏகே ப்ரோவோட ஃபைட்டை கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஓகே. எங்கிட்ட வந்து வில்லன் 013 வில்லன் 013 அவர் வந்துட்டு நான் பார்த்த ஸ்லாட்டில் இல்லையே ஓகே. ஓட்ட சரி இவங்க அடிச்சு விட்ருக்காங்க வில்லனை ஓகே. பக்கத்தில் டிஎஃப் ஆக்ஸி டிஎஃப் கிங் இவங்க டீம் இருக்குது. வில்லன் அப்படி என்னன்னு தெரியல, காருக்கு ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்கலாம் ஓகே. அவங்க ஏறிட்டாங்க. இப்போ ஓட்ட சாரி மட்டும்தான் இருக்காரு ஆல்ரெடி. ஓ வில்லன் இந்த டீமில் தான் இருந்திருக்காரு ஓகே 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 ஓகே. இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்காரு M416 வச்சுக்கிட்டு. 1v3 சுச்சுவேஷனா இப்படி தான் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 1v4 சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு ஓகே. இந்த சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ணலான்னு பார்ப்போம். தலைவர் அவங்க டீமில் ஒரு கில் தான் எடுத்திருக்காங்க. அந்த கில்லுமே வந்துட்டு யாராவது தான் எடுத்திருக்காங்க, தலைவர் எடுக்கல ஓகே. ஓட்ட சாரி ப்ரோ என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு வேறு அந்த டீம் இங்கிஸ் டீம் இங்கிட்ட வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இங்கே தான் இருக்காங்களா ஓகே. ஓட்ட சாரி ப்ரோ கிட்ட வந்துட்டோம் ஓகே ஓகே ஓகே. இப்போ TNT4 ஆண்ட்மேன் ஓகே ஓகே. ஆண்ட்மேன் தலைவர் வந்து மார்வல் ஃபேன் போல் ஓகே. இங்கே வந்துட்டு இறங்குறாங்க டிவிங்ஸ் டீம் ஓகே. இப்போ டூ வர்சஸ் ஃபோர் இங்கே இருக்கும் ஓகே. பப்ஜி வைப்பர் வேறு, இங்கே PS4 ரேஞ்சர் அடிச்சிட்டாரு. இப்போ வந்துட்டு அக்யூட் வைப்பர் டீம் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். இவங்க லிட்ரலி அக்வாமேன் என்ன கார்லேயே உட்காந்துருக்காரா? அக்வாமேன் கார் எடுத்துகிட்டு டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. ஆனால் லிட்ரலி அவர் ஆஃப்லைன் தான். சன்னி சிசி வேறு இங்கே அடிச்சிட்டாங்க ஓகே. இங்கே ஒரு டீம் புஷ் பண்ணியிருக்காங்க ஓகே. சன்னி சிசி எல்லாருமே முடிச்சிட்டாங்க. ஹிட்மேன் ஃபஸ்ட்டாக டீம் தான் அது ஓகே. வேறு லெவல் பண்ணி விட்ருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க டீம்லேயுமே 2 நாக்கு ஹிட்மேன் ஃபஸ்ட்டாக மட்டும்தான் இருந்திருக்காரு. தலைவர் தான் திருப்பியும் வேறு ரோல் ஓபி பண்ணி விட்டார் போல் ஓகே. PS4 ரேஞ்சரை காப்பாற்றுறக்காண்டி கீழே வந்துட்டார். ஜனாஜாக் ஆல்ரெடி காப்பாற்றிட்டார். இப்போ டக்குன்னு ஹீல் போடணும் ஜனாஜாக் ப்ரோ. ஜனாஜாக் ப்ரோ தப்பிச்சிட்டார். ரெண்டு பேருமே எப்படி தான் வச்சுருவாங்க. அடுத்து கார் எடுத்துகிட்டு இந்த இடத்த காலி பண்ணுறது தான் அவங்களோட எய்மாக இருக்கும் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 டீம் இருக்குது. இதில் வந்துட்டு ட்ராகோவேலி டீம் இங்கே பாருங்கள், லாலா எழுதி டீம் வந்து ஃபைட் எடுத்துகிட்ருக்காங்க. டீம் ஃபாக்ஸ் கில்டன் வந்துட்டு டிஎஃப்ல யாரையோ அடிச்சிருக்காங்க. இங்கே தானே இப்போ வந்தோம் நம்ம. இவங்களுமே 7 கில்கிட்ட எடுத்திருக்காங்க இன்றைக்கி ஓகே. டிஎன் நாட்மேன் டீம் எப்படி அதுக்கும் இங்கேயே வந்தாங்க, போட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க போல். இங்கேயே 3 டீம் இருக்காங்க ஆக்சுவலி. ஓட்ட சரியா டிஎஃப் ஆக்சி முடிச்சிட்டாரு. அவங்க எப்படி வந்தாங்க, காரில் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் காரை காணமேப்பா இவரி விசார்ட் ஓகே. இவங்க எப்படியும் இங்கே வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டு டீம் இருக்கிறத ஸ்பாட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்படி 2 டீம் இருக்குது, கார்லாம் நிறையா இருக்குது, டீம் இருக்குது. இங்கே ஃபைட் எடுத்துகிட்டு எங்கே இருந்தாலும் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க ஓகே. இப்போ 2 டீமே வந்துட்டு யாருமே காட்டுக்கல. அக்வாமேன் இன்னும் வந்தாரா நினைத்தரல ஓகே. அக்வாமேன் வந்துட்டார், லிட்டரலி கேம்ப் பண்ணி உட்காந்துருக்காரு. கசோ ப்ரோவரை இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ யார் டெடி பியர் தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரேயை போட ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே இருந்து ஆண்ட்மேன் ஸ்ப்ரேயை போட்டுக்கிட்டு இருக்காரு ஓகே. இப்போ யார் யார் அடிக்க போகிறாங்க இந்த கேப்பில் கூட தெரியுது லிட்ரலி. இப்போது டி விங்ஸ் ப்ரோ இங்கே இருக்கார். இவங்க ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கணும். மால்டே காக்டெயில் அது இதுன்னு வந்து விழுந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாருக்குமே லைஃப் குறையலை. இப்போ அக்கேட் வைப்பர் டீம் வந்துட்டு இதில் தேர்ட் பார்ட்டி இறங்கலாம். டெடி பியருமே நாக் ஆகிட்டார். இப்போ வந்துட்டு அவங்க இதில் இருக்கிறது வந்துட்டு டெடி பியர் வேறு லெவல் ஓபி பண்ணார் ஒரு ஸ்குவாட் வைப்பு. அவருமே நாக் பண்ணிட்டாங்க. இப்போ இவர் விசார்ட் மட்டும்தான் இருக்கார். அவங்க டீமை ஏறினதுக்கப்புறம் தான் அப்படியே வெளியே வருவார்னு நினைக்கிறேன் ஓகே. அவர் இங்கே வெளியே வரவே இல்லை இவர் விசாடு. ஸோ வந்துட்டார். இங்கே வந்துட்டு இவரையுமே முடிச்சிட்டாங்க, டீவிங்ஸுமே முடிச்சிட்டாங்க. அந்த டீம் வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி. இவரி ஜே டீம் 10 கில்கிட்ட எடுத்திருக்காங்க. அடுத்து இன்னொரு டீம் இருக்காங்க, இதை பற்றி தான் அவேராக இருக்காங்களா என்று இப்போ யோசிக்க வேண்டிய விஷயம். பக்கத்தில் அப்படியே இன்னொரு டீம் இருக்குது. அக்வாமேன் இருக்கார். ஓ அங்கேயுமே வந்து கசோவை நாக் அடிச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு இங்கே ஆட்மேன் ஆல்ரெடி ஏறிட்டார். ஆட்மேன் மேலே ஓடிக்கிட்டு இருக்காரு. இவர் இவர் படுத்துக்கிட்டு அக்யூர்லேயே பாட் ப்ரோ ஒஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து ஆண்ட்மேன் இங்கேருந்து ஸ்ப்ரேயை போட்டுக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்து அங்கேருந்து ஸ்ப்ரேயை போட்டுருவாங்க. இவருக்குமே ஸ்ப்ரேயை போட்டார். இங்கே ஸ்குவாட் வை பண்ணிகிட்டு இருக்காரு தலையா ஆண்ட்மேன். இப்போ இங்கே இருக்கிறது வந்து அக்வாமேன் மட்டும்தான். அக்வாமேனுமே கீழே இந்த வீட்டில் உட்காந்துருக்காரு.
ஓ கசோ ப்ரோ இருக்காரா? கசோ ப்ரோ ப்ரோ இங்கே வந்து ஃபைட் எடுத்துகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஓகே, M416 ரீலோட் பண்ணி ஆகணும். ஓ தலைவருமே இங்கே நாக் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இருக்கிறது அக்வாமேன் மட்டும்தான். அக்வாமேன் அக்வாமேனை தான் அவங்க டீமே நம்பிக்கிட்டு இருக்கு. அக்வாமேன் ப்ரோ என்ன பண்ணுவார்? அக்வாமேன் ப்ரோ ஆஃப்லைன்னு நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டு நெட்டு கிடைக்கல என்னன்னு தெரில, ஆனால் அவர் மூமெண்ட்டே இல்லாமல் உட்காந்துருக்காரு ரொம்ப நேரமாக. ஓகே, இப்போ வந்துட்டு அவங்க டாப் ஆஃப் த டேபிள், 13 கிலோ எடுத்திருக்காங்க நைட்ரோஜன் நைட் டீம். ஓகே, வேறு லெவல் ஓபி பண்ணி விட்ருக்காங்க. அடுத்தவங்க ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். ஓகே, இங்கே டிஆர் தீபக் டிஆர் டிராகோ பக்கத்தில் எந்த டீமுமே இல்லை. இங்கே வந்து லாலா லலித் டீம் இங்கே இருக்காங்க. டிஆர் சைக்கோ டீம்கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. ஓகே, டிஆர் சைக்கோவை நாக் பண்ணிட்டாங்க. டிஆர் ஷார்ட் மட்டும்தான் இப்போ இருக்காரு. ஓகே, அவரையுமே முடிச்சிட்டாங்க போல். செம்மையான பாம்பு அது இதுன்னு போட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே டிஎஃப் உல்ஃப் அடுத்து இன்னொரு இது போட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஹிட்மேன் பஸ்ஸாக அவங்க டீம் வந்துட்டு 9 கிலோமீட்டர் எடுத்திருக்காங்க. பாம்பு வந்து விழுந்துகிட்டு இருக்கு. PS4 ரேஞ்சர் அவங்க வந்துட்டு ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. PS4 ரேஞ்சரை வேறு ஹீல் பண்ணி ஆகணும். இப்போ அடுத்ததான் இன்னொரு டீம் வேறு வருது. பதினெட்டாம் நம்பர் டீம் டீம் ஃபாக்ஸ் கில்டன் டீம் தான் நினைக்கிறேன். டீம் ஃபாக்ஸ் கில்டன் இங்கே இருக்குது. 18 நம்பர் டீம் இங்கே வந்திருக்காங்க. ஓகே, இங்கே லாலா லலித் டீமே காலி பண்ணி விட்டாங்க. லாலா லலித் டீமே எம்பர லாலா லலித் இப்போ டீம் ஃபாக்ஸ் கில்டன் மட்டும்தான் இருக்கார் இந்த டீமில். ஓகே, டீம் ஃபாக்ஸ் கில்டனுமே இங்கே ஓடி வந்துட்டார். இவருக்கு முன்னாடி தான் 8 நம்பர் டீம் இருந்தாங்களே. ஓகே, வேறு லெவலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 18 நம்பர் டீம் டிசி கிளர் இருக்கும்னா வந்தோடனே நாக் ஆனாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனானாக் வேறு டிஎஃப் சைனீஸ் கார் நாக் வச்சிருக்காரு. ஓகே, என்னப்பா எந்த டீம் எங்கே இருக்காங்கன்னே தெரில. எல்லா டீமும் இங்கே தான் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு மால்டை காக்டெல்லாம் பறந்து போய் இங்கே மேலே மாடியில் விழுந்துருச்சு. இங்கே ஜனாபா வந்து நம்ம தலைவர் முடிச்சிட்டாரு. சைனீஸ் கார் எங்கிட்ட வர ஒரு ஸ்குவாட் இருக்குது. இப்போ மொத்தம் இங்கேயே 3 டீம் இருக்குது. மேலே வேறு இங்கே 15 நம்பர் டீம் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சவுல் நவீனவங்க அவங்க மேலே இல்லை, கீழே இருக்காங்க. ஓகே, இந்த சைடு தான் இருக்காங்க. ஓகே, PS4 ரேஞ்சர் இப்போ வந்துட்டு இவங்களுமே 10 கிலோமீட்டர் எடுத்துட்டாங்க. ஹிட்மேன் பஸ்ஸாக அவங்க டீம்மே. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஓகே, ஹிட்மேன் பஸ்ஸாக நாக் பண்ணிட்டாங்க. தலைவர் வந்து ஒரு பேடான முடிவு எடுத்தார். அந்த சைடு தான் ஸ்குவாட் இருக்கு நியர் இருந்தார். இங்கிட்டு இருந்து நம்ம தலைவர் நாக் அடித்து விட்டார். டீம் ஃபாக்ஸ் கில்டன் ப்ரோ இப்போ வந்துட்டு அங்கே டிஎஃப் சைனீஸ் கார் வந்து டீம் ஃபாக்ஸ் கில்டனாக முடிச்சே விட்டார். ஓகே, வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க 7 கிலோக்கு இப்போ மூவ் ஆயிருக்காங்க. சைனீஸ் கார் வேறு லெவல் பிளேஸ் ஸ்பாட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து இன்னொரு மால்டை காக்டெயில் கனெக்ட் ஆச்சா, அதுதான் மேட்ரு. ஓகே, சைனீஸ் கார் வந்து ஏலான்னு முடிவு பண்ணிட்டாரு. எது வந்தாலும் மேலே போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு. நான் உள்ளே பாம்பு போட்டிருக்காங்க, மேலே ஓடுறாரு. ஹிட்மேன் பஸ்ஸாக திருப்பி நாக்கு வச்சிருக்காரு சைனீஸ் கார். வேறு லெவல் ஸ்ப்ரேன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இந்த மால்டை காக்டெயில் போட்டிருக்காங்க. தலைவர் ஒருத்தர் எரிஞ்சுக்கிட்டே கீழே ஓடுறாரு. ஓகே, ஓபி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே ஒரு மால்டை காக்டெயில், தலைவர் கீழே குதிச்சிட்டாரு. PS4 ரேஞ்சர் கீழே குதிச்சு இங்கே ஓடிக்கிட்டு இருக்காரு. அவர் ஓடுறது பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே தலைவர் சவத்தில் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு போயிட்டுருக்காரு. தலைவர் ஒருத்தரை நாக்கடிச்சார், ஆனால் பின்னாடி வந்து டிஎஃப் சைனீஸ் கார் வேறு லெவல் பண்ணிட்டு போயிட்டோன்னு தான் சொல்லணும். வேறு லெவல் ஸ்ப்ரே அங்கே ஆக்சுவலி. ஓகே, கடைசியில் வந்து டிஎஃப் சைனீஸ் டீம் வந்து இன்றைக்கி ஒரு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, டிஆர் டிராகோ அவங்களாம் வந்துட்டு பிரச்சனைக்கு சைடில் லெஃப்ட்டில் உள்ள ஒரு பிளேஸில் இருக்காங்க. இப்போ வந்துட்டு லாஸ்ட் 6 டீம் தான் இருக்குது. இப்போ யார் யார் எப்படி ஸ்ப்ரே போட போகிறாங்கன்னு தெரில. இதில் வந்துட்டு ஃபைட்டே ஆரம்பிக்காத டீம் வந்துட்டு கில்லர் ஜேகே டீம்னா அந்த சைடே போய் பார்க்கல, அங்கிட்டே தான் இருக்காங்க. டிராகோவேலு வந்துட்டு இப்போ யூனிஸ்டா டீம்கிட்ட போயிட்டுருக்காங்க கார் எடுத்துக்கிட்டு. ஓகே, இந்த போய் நிப்பாட்டிட்டாங்க. சவுல்னுமேன் டிராகோவேலு நாக் பண்ணிட்டாங்க. ஹவாக் பேடி டிஆர் ஆசோல் நாக் ஆயிருக்காரு. ஓகே, அந்த டீமே முடிச்சிட்டாங்க. வேறு லெவல் ஸ்ப்ரே லாஸ்ட் டைமில். யாருக்கு இந்த கில்லெலாம் போயிருக்கு? சவுல்னுவீனுக்கு தானா? சவுல்னுவீன் தான் பண்ணியிருக்காரு போல். ஓகே, 3 கிலோக்கிட்ட போயிருக்க அவருக்கு. மொத்தம் அவங்க டீம் 7 கிலோ எடுத்திருக்காங்க. அடுத்ததாக டிஆர் ஸ்ரீ 1 கில், யூனிஸ்டார் 1 கில். ஓகே, இப்போ வந்துட்டு 6 டீம், 5 டீம் ஆயிடுச்சு. இப்போ 5 டீமே தனித்தனியாக தான் இருக்காங்க. ஆல்ரெடி 2 டிராப் நான் ரூட் அடிக்காமல் உள்ளே வெட்டு வழி பொட்டலில் கிடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ டிஎஃப் சைனீஸ் டீம் உள்ளே வந்தாகணும். இங்கே ஆட்மேன் டீம் வேறு எல்லாத்தையும் வச்சு கிளி கிளின்னு கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க. 14 கிலோக்கிட்ட எடுத்திருக்காங்க அவங்க. ஓகே, ஆண்ட்மேன் ஓபி ப்ரோ இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க ஜோனுக்குள்ளே. தலைவர்கிட்ட இங்கே ஒரு தலைவர் வேறு ட்ராப் நோட் அடிச்ச போகிற போல். MK14 வச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. MK14-47 அடுத்து ட்ரோஜன் இவாரி ஜேட் ப்ரோ அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆல்ரெடி வந்துட்டு இவாரி ஜேட் ப்ரோ தான் வேறு லெவல் ஓபி பண்ணிக்கிட்டு இருக்காரு. 6 கிலோமீட்டர் எடுத்திருக்காரு. ஓகே, கில்லர் ஜேகேஇ எஸ்கே சுதன்
இல்லை மிலிட்ரலி கேம்ப் தான் பண்ணிகிட்ருக்காங்க, லாஸ்ட்டில் ஃபைட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இன்னும் 19 பிளேயர்ஸ் இருக்காங்க 5 டீமில். ஓகே, எல்லாருமே டீம் தான் போல். ஒரே ஒரு டீம் 3 பிளேயர், அதுவும் யார், யூகே யார், நாயகர், அவங்க டீமில் மட்டும்தான். மற்ற டீமில் எல்லாமே 4 பிளேயர்ஸ் தான். இப்போ இருந்த 5 டீம்லேயுமே யாருமே இறங்கலை. அந்த 5 டீம்லேயுமே அப்படியே பிளேயர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே, வேறு லெவல். யாருமே ஒரு பிளேயர் ரெண்டு பிளேயர்லாம் மிஸ்ஸே ஆகலை இங்கே. ஆக்சுவலி இப்போ இங்கே வந்துட்டு ஓகே, இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. யார் யாருக்கு டிஎஃப் சைனீஸ் டீமுக்கு ஃபைட் போயிட்டுருக்கு. ஓகே, டிஎன் ஆட்மேன் ஓபி கார் யார் நாக் ஆனால் டிஎம் டிஎன் ஓ நாக் பண்ணிட்டாங்க. இப்போ காரை நிப்பாட்டிட்டாங்க. இங்கே ட்ரோஜன் நைட் வேறு போயிட்டுருக்காரு. இங்கே வேறு லெவலில் மாட்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும் டிஎஃப் டீமு. இங்கே காரை நிப்பாட்டிருக்கே கூடாது. கார் நிப்பாட்டின இடம் வேறு லெவல் ஒஸ்ட் பண்ணிடுச்சு. அதனால் அவங்க டீமில் எல்லாருமே காலி. இப்போ டிஎஃப் ஃபாக்ஸி ப்ரோ மட்டும்தான் இருக்காது. டிஎம் ஃபாக்ஸிங் வந்துட்டு இவாரிஜி எடுக்க யாருக்கும் நான் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ படுத்திருக்காரு அவர் ஆக்சுவலி. இப்போ இங்கே ஏடி வந்துட்டார், அவரையுமே ஸ்ப்ரே போட்டுருவாரா? இல்லை, டிஎஃப் டீம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கார் நிப்பாட்டினதுலேயே முடிஞ்சு போச்சு அவங்க ஜோலி. இங்கே இவங்க டீமில் வந்துட்டு இவங்க டீம்லேயுமே 3-0 வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி டிஎஃப் டீம் கொஞ்சம் கார் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாட்டியிருந்தால் வேறு லெவலில் இருந்திருக்கும் அந்த இது வந்துட்டு. ஆனால் இவாரி ஜேட் ஓபி ப்ரோ வந்துட்டு இன்றைக்கி செம்ம லக்கில் இருக்கார் தலைவர். இவங்க டீமில் எல்லாருமே நாக்கு, தலைவர் மட்டும் இப்படி எஸ்கேப் ஆகிட்டார். ஓகே, இன்றைக்கி இவங்க தான் ஜெயிச்சிருவாங்களா? ஹூ வில் பி த டாப் ஆஃப் த டேபிள்? ஓ, ட்ரோஜன் கிட்ட காப்பாற்ற முடியல, தலைவர் இறந்துட்டார், அவரால் எல்லாரையும் ரிவைவ் பண்ண முடியல. ஸோ ஓகே, நோ இஷ்யூஸ். இப்போ வந்து 4 டீம் தான் இருக்காங்க. 4 டீமில் வந்துட்டு ஆல்ரெடி 2 டீம் டிஆர் டீமு, டிஆர் தீபக் அண்ட் டிஆர் அசோல், டிஆர் ஸ்ரீ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த 2 டீம் வெர்சஸ் இவாரி ஜேட் கில்லர் ஜே கே இவங்க. இப்போ வந்துட்டு இவங்க தீபக் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஜோனுக்குள்ள வந்துட்டார். ஜோனுக்குள்ள வந்துட்டு ஒரு கல் எடுத்து பிடிச்சி உட்காந்துருக்காரு. பைக்கில் வந்திருக்காரு தலைவர். வாழவே அந்த சாங் பாடிட்டு வந்திருப்பார். ஓகே, வேறு லெவல் கிளிச்சஸ் ஆகுது. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஓப்பனில் அமைஞ்சிருக்கு. ஜோனே டோட்டலி ஓப்பன் தான் நினைக்கிறேன். இந்த ரைட் சைடில் மட்டும் இந்த வீடு கொஞ்சம் ஜோனில் இருக்குது. நான் தெரிஞ்சு அந்த வீடை கூட இப்போதைக்கு ஆக்கிரமிச்சு வைக்கலாம். ஆனால் வந்துட்டு டிஎஸ் கார்டு வந்து நாங்கள் ஓப்பனில் இருந்துக்கிறோம் அப்படின்ட்டு வந்து இங்கே இருக்காங்க. இது வந்துட்டு எந்த வித ஐடியான்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிஸ்டார் டீம். யூனிஸ்டார் வந்துட்டு இந்த கவுச்சை பிடிச்சதோட சரி, இந்த புத்தினோண்டு பில்டிங் எங்களுக்கு போதும், நாங்கள் இங்கேருந்து எல்லாத்தையும் சம்பவம் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இங்கே ஸ்டே ஆகிட்டாங்க. ஆக்சுவலி இப்போ வந்துட்டு அடுத்து ஓவரால் பிளேயர் ஆஃப் ஓ அங்கேருந்து ஸ்ப்ரே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். அது டிஆர் நருட்டோ, அவங்க டிஆர் டீம் வர்சஸ் டிஆர் டீம் எல்லாமே இப்படி தயார் பண்ணுறீங்க. ஓகே, டிஆர் ஆசல் வந்து இப்போ தீபக் நாக் வச்சிட்டாரு. இங்கே ஓப்பனில் தான் இருக்காங்க. அவங்களும் இப்போ ஒரு ஸ்மோக் போட்டாங்க. ஸ்மோக்கை போட்டுட்டு காரையும் வரைச்சிட்டாங்க. அவங்க இருக்க பேசியுமே கவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். சவுல்னு டீமு இப்போ ஜோன் வந்திருக்கு. எஸ்கே சுதன், எஸ்கே சுதனை வந்து அங்கே டிஎஃப் ஆண்ட்மேன் தூக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே அவங்க வேறு ஒருத்தர் நாக் பண்ணிட்டாங்க போல். ஓகே, கில்லர் ஜேகே இங்கே இருக்கார். ஓகே, இவங்க டீமே தூக்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி இவாரி ஜேட், ஓ இவாரி ஜேட் ப்ரோ தான் இன்றைக்கி 11 கில்லு, 21 கில்லு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வேறு லெவல் ஓபி பண்ணிகிட்ருக்காரு தலைவர் இவாரி ஜேட் ப்ரோ. எந்த ஒரு என்ன சொல்கிறது, ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஆடாமல் ஈஸியாக ஆடுற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ லாஸ்ட்டு 3 டீம் தான். இப்போ வந்துட்டு ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருமே ஃபைட் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் வந்துட்டு ஓகே, டிஆர் ராசல் டீம்லேயுமே 4 பேர் ஃபுல்லாக இருக்காங்க. நருட்டோ டீம்லேயுமே இப்போ 4 பேர் ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ இவங்க ஃபுல்லாகவே இங்கே ஸ்மோக் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ இவாரி ஜெடி டீம் வந்துட்டு இதை எப்படி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிப்பாங்க? இவங்க வேறு அந்த கவுச்சை தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இவர் வேறு இங்கே படுத்துட்டாரு இவாரி ஜெட் ப்ரோ. நான் இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஸ்டே தயார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருக்கு ஜோன் வேறு லெவலில் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ டிஆர் ஆசோல் உங்கள் டீம் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்துமே ஒரு ஸ்ப்ரேயை போடுறாரு. ஓகே, இப்போ காரை எங்கே கொண்டு நிப்பாட்டுவாங்க அவங்க? அதில் தான் இருக்குது. யூனிஸ்டார்னு இங்கே தான் இருக்கார். சவுல்னு இங்கே தான் இருக்கார். ஓ, டிஆர் ஆசோல் இங்கே நாக் ஆகிட்டார். ஓகே ஓகே, இங்கே எப்படி ரிவைவ் பண்ண தான் பார்ப்பாங்க. யுவாரி ஜெடி இங்கேருந்து ஓடி வர்றாரு. ஓடி கொஞ்சம் முன்னாடி வந்தோன்னா டிஆர் ஸ்ரீ ப்ரோ நாக் பண்ணுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? டிஆர் ஸ்ரீ ப்ரோ இன்னும் பாம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, சவுல்னு யார் ஸ்ப்ரே போடுறதுன்னு தான் தெரில. இங்கேருந்து யூனிஸ்டார் தான் ஸ்ப்ரே போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அவருக்கு வேறு லெவலில் வியூவாக இருக்குமே இவாரி ஜெட் ப்ரோக்கு. இவாரி விசாட் ப்ரோ இங்கே இருக்கார். இவருக்கு அந்த ஃபைட்டுக்கு சம்மந்தமே இல்லை போல். வேறு இடத்துல இருக்கார் இவர் ஆக்சுவலி சொல்லணும்னா. ஓகே, இங்கே பாருங்கள், கார்லாம் சும்மா தெரிச்சுக்கிட்டு இருக்கு காற்றுல. இங்கே டிஆர் ட்ராகவை சவுல்னு மீன் நாக் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு. டிஆர் ஒஸ்ட் நாக் ஆகிட்டார். இப்போ டிஆர் தீபக் தான் இருக்கார். டிஆர் தீபகமும் இங்கே சுற்றி வந்துகிட்டு இருக்காரு. இப்போ டிஆர் தீபக் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கணும். டிஆர் தீபக் இங்கே தான் இருக்கார். எஃபிபியில் மாற்றி வச்சது இருந்துருக்காரு. இப்போ வந்து இவர் ரிவைவ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க இருக்க பிளேஸ் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஜோன் சொதப்பிடுச்சு அவங்களுக்கு. இப்போ வந்துட்டு இவங்க எப்படி நாக் தீபக் சொல்லிட்டாரு, நான் உள்ளே போயிடுறேன் பா தம்பி, என்னை விட்டுருப்பா அப்படின்ட்டாரு.
ஸோ தீபக்குமே அழகாக ஜோனில் ஓப்பனில் வந்தனால அவருமே நாக் பண்ணிட்டாங்க. இப்போ தலைவருமே நாக் ஆகிட்டாரு. ஓகே, இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ மட்டும்தான். நருட்டோவுமே முடிச்சிட்டாரு இங்கே மேலேருந்து. ஓகே, இப்போ வந்து டிஆர் ஆசோல் டீம் எஸ்எஸ் சிவாரி ஜெரி டீம் தான் இப்போ எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கணும். ஓகே, இங்கே டேரி வந்துக்கிட்டு இருக்காரு. ஓ, வெளியே போகாதீங்க ப்ரோ, வெளியே போனீங்கன்னா வேறு லெவல் ஸ்ப்ரே போட்டுருவாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது டிஆர் ஆசோல் மட்டும்தான். அங்கிட்டருந்து மேலே பாம்பு தூக்கிப்பட கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இப்போ அங்கேருந்து வெளியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. டிஆர் ஆசோலுக்குமே லைஃப் கம்மியாக தான் இருக்குது. ஓ, முடிச்சிட்டாங்க, வேறு லெவல் பண்ணி போயிட்டாங்க. இவரையும் விசாட் தான் முடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஃபைனல் கேள் வேறு லெவல் ஓபி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆக்சுவலி வந்து யுவாரி ஜெரி டீம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆக்சுவலி 12, 11, 23, 25 கிலோ எடுத்திருக்காங்க. 93 out of 25. ஓகே, வேற லெவல் ஓபி பண்ணிட்டு போயிருக்காங்க. டிஆர் ஆசோல் டீம் சும்மா சொல்லக்கூடாது. சவுல் நிவின் 5 கிலோ எடுத்திருக்காரு இன்றைக்கி. மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வந்துட்டு இன்றைக்கி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவாரி ஜேட் ப்ரோ. மோஸ்ட் வேல்யூபிள் டீமும் அவங்க தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஆசோல் டீம் வேறு லெவலில் விளாண்டுருக்காங்க. ஆசோல் 3 கிலோ, சவுல் நிவின் 5 கிலோ, யூனியன் ஸ்டார் 1, டிஆர் 3 1. ஓகே, தீபக் டீம் வந்துட்டு வேறு லெவல். ஜோன் சூஸ் பண்ணுறதுல வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட்டு பண்ணிட்டாங்க. ஓப்பனில் சூஸ் பண்ணால் தான் அவங்க பண்ண பெரிய மிஸ்டேக் என்னென்னு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் வந்துட்டு நம்பர் 4 அவங்க லிட்டர்லி கேம்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபைட் எடுக்கிற ஐடியாவே இல்லை அவங்களுக்கு, எதனாலன்ற தெரியல. அவங்க டீமில் ஃபார்வர்ட் பிளேயர் வரலையா என்னன்னு தெரியல. அடுத்து 5th வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப் சைனீஸ் டீம். அவங்க பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் நிப்பாட்டினா தான். அவங்களுமே 10 கிலோ எடுத்திருக்காங்க. ஓகே, வேறு லெவல் ஓபி பண்ணிவிட்ருக்காங்க. ஓகே, இன்ற எல்லாமும் மேட்ச் வந்து வேறு லெவலில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலி டீம் ஃபாக்ஸ் கிளிட்டு டீம் இங்கே சொதப்பிட்டாங்க லிட்டில் பிட். அவங்களுமே 7 கிலோ எடுத்திருந்தாங்க. அடுத்து வேறு எந்த டீம் கிளில் எடுத்திருக்காங்க. ஓகே, எல்லாருமே சூப்பராக தான் விளாண்டாங்க. அடுத்து வந்து ஹண்டர் ஹல்க் தான். ஓ, ஹண்டர் ஹல்க் உல்ஃப் ப்ரோபா டீமா? நான் அவரை தான் கவர் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் கவர் பண்ணவே முடியல. அவர் மட்டுமே ஒரு ஸ்காட் வைப் பண்ணியிருக்காரு பாருங்கள். 4 கிலோ எடுத்திருக்காரு ஸ்காட் வைப்பா, இல்லை 2 டீம் கிட்ட ஃபைட் எடுத்தாருன்னு தெரியல. நான் அவர் பேர் அடிக்கடி காட்டிகிட்டே இருந்துச்சுனான்னு தெரியிட்டே இருந்தேன். சாரி ப்ரோ, கவர் பண்ணதுக்கு. அப்புறம் சைக்கோ ஸ்லேரிட்டுமே அவங்களுமே 2 கிலோ. எஸ்எஸ்ஏகே ப்ரோ வேறு லெவல் பண்ணிவிட்டாரு. ரெண்டு பேரும் அடித்து முடிச்சு விட்டாரு. அடுத்து ஓகே, வேறு லெவல் ஓபி பண்ணிட்டாங்க. ஓகே, சூப்பர். எல்லாட்டையுமே சூப்பராக விளாண்டிங்க ப்ரோ. யாருமே வேறு லெவல் ஓபி பண்ணி விட்டீங்க ஆக்சுவலி. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ட்ரோஜன் நைட். அவங்க அப்புறம் வந்து யுவாரி ஜெயிட் ப்ரோ. ஓகே, டாடா பை பை, சியூ, கேட்ச் யூ சூன். அப்புறம் வந்து டோர்னமெண்ட்டுக்கு ஸ்லாட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு பிசி மெசேஜில் அனுப்புவோம். குரூப்லேயுமே போடுவோம். எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகே, டாடா பை பை, சியூ, கேட்ச் யூ சூன். அண்ட் ஐ எம் சைனிங் ஆஃப். யூ வில் மீட் யூ சூன்.